வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கிட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் செய்கிறக்காண்டி அடுப்பு பற்ற வச்சிட்ருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, அடுத்து தோசைக்கல்லை எடுத்து அடுப்பு மேலே வச்சிட வேண்டியதான். அப்புறம் நம்மளை டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி எங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்காக இப்போ ஒரு பிரெட் பாக்கெட்டு, உப்பு, மிளகு தூள், முட்டை எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு முட்டையை, முதல்ல ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுறோம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்குண்டான பெப்பரு, உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிறணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா அது வந்து வீடியோவில் செய்கிற மாதிரி ஷேக் பண்ணணும். நல்லா கலக்கினானும் அடுத்ததான் நம்ம தோசைக்கல்லில் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிறணும். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக பரவுறாப்பில் பண்ணிக்கிறணும். பரவுறாப்பில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த முட்டையை எடுத்து அந்த தோசைக்கல்லில் அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு முட்டையும் நன்றாக தோசைக்கல் ஃபுல்லாக பரவுறாப்பில் இந்த மாதிரி சாச்சு சாச்சு ஆட்டி ஊற்றுக்கிறலாம். அப்புறம் வீடியோ நல்லா பாருங்கள். வீடியோவில் செய்கிற மாதிரி அந்த முட்டை போட்ட முட்டையிலையே நம்ம ஒரு பிரெட் எடுத்து நல்லா தடவி அதுக்கு மேலே வச்சிட்டோம். அடுத்து இன்னொரு பிரெட் எடுத்து அதே மாதிரி தடவி அதிலே வச்சிட்டோம். உங்களுடைய கல் பெரியதாக இருந்துச்சாக்கும் முட்டை நல்லா பெருசாக வரும். அதனால் உங்களுடைய அளவை பொறுத்து நீங்கள் எத்தனை பிரெட் வைக்கணுமோ வச்சுக்கலாம். நாங்கள் ரெண்டு பிரெட் வச்சுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ண கிடைச்சி முட்டையும் பிரெட்டும் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நாங்கள் இது மாதிரி மொத்தம் வந்து நாலு செட்டு செஞ்சோம். எட்டு முட்டை, எட்டு பிரெட்டு, அந்த மாதிரி அளவில் செஞ்சோம். நீங்களும் உங்களுக்கு நிறைய வீட்டில் நிறையாவே இருந்தாங்க, நிறையா போட்டு நிறையா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் வந்து 4 செட்டு செஞ்சோம். இந்த 4 செட்டு செஞ்சதுமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாங்கள் சாப்பிட்றோட காணொளி தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சாக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இன்னும் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணாடி மறக்காமல் ஃபாலோ பண்ணி